இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர திருநாள். டெல்லி செங்கோட்டையில் 11வது முறையாக தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. செங்கோட்டையில் பட்டுளி வீசி பிறந்த தேசிய கொடிக்கு ஹெலிகாப்டரில் மலர்தூவி மரியாதை. அம்பர் அகர்வால் விங் கமாண்டர் ராகுல் நேன்வால் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பிரதமர் மோடி. நாட்டில் மதச்சார்பற்ற பொது சிவில் சட்டம் காலத்தின் தேவையாகியுள்ளது. சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி திட்டவட்டம். நாட்டில் அனைத்து பிரிவினருக்குமான சமநீதி கிடைக்க நீதித்துறையில் மாற்றம் தேவை. பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரை. இரண்டாயிரத்து 36 ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி உறுதி. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை. சென்னை கோட்டை கொத்தளத்தில் விடுதலை நாளையொட்டி தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். ஏ நாராயணன் முதன்மை ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 11 அணி ராஜபாளையம். The Tamil Nadu Special Police Men Contingent is led by Sub-Inspector 3A Narayanan, Tamil Nadu Special Police 11th Battalion, Rajapalayam. குறைந்த விலையில் மருந்துகள் பெறும் வகையில் வரும் பொங்கல் முதல் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுதந்திர தின உரை. ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான பாதுகாப்பான வாழ்வை உறுதிப்படுத்தும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி சிறப்பிப்பு. போரம் அமைப்பின் தலைவராகவும் இலக்கிய செல்வராகவும் இலக்கிய கடலாகவும் எவரோடும் பகை கொள்ளாத பண்பாட்டு செம்மலாகவும் விளங்கும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப வீரமுத்துவேல் அவர்கள். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த செவிலியர் சபினாவுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி சிறப்பிப்பு. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபினா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு மக்களுக்கான தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சிகிச்சை அளித்தவர். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் சிறந்த மாநகராட்சியாக தேர்வான கோவைக்கு முதலமைச்சர் விருது. சிறந்த நகராட்சியாக திருவாரூரும் சிறந்த பேரூராட்சியாக சூலூரும் தேர்வு. லடாக்கில் 14,000 அடி உயரத்தில் தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்ற ராணுவ வீரர்கள்.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு அணிவகுத்து சென்றனர். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் சுதந்திர தின விழா கோலாகல கொண்டாட்டம். மூவர்ண கொடியை முதலமைச்சர்கள் ஏற்றி வைத்து மரியாதை. தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சிறப்புற நடைபெற்ற சுதந்திர தின விழா. தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆட்சியர்கள் மரியாதை. இந்திய வங்கதேச எல்லையில் 78வது சுதந்திர தின கொண்டாட்டம். வங்கதேச ராணுவ வீரர்களுக்கு இனிப்புகளை பரிமாறி எல்லை பாதுகாப்பு படையினர் மகிழ்ச்சி. ராமேஸ்வரத்தில் தேசிய கொடியை கையில் ஏந்தி சுதந்திர தின ஊர்வலம். கொண்டாட்டத்தின் ட்ரோன் காட்சிகளை வெளியிட்ட இந்திய கடலோர காவல் படை. சுதந்திர தினத்தையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம். பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 8வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றும். மதுரை தோப்பூர் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்ற கோரி தீர்மானம். பொதுமக்கள் முன்னிலையில் ஒருமனதாக நிறைவேற்றும். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பார். அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். திராவிடம் என்பதே பிரிவினைவாத கருத்தியல் தான். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திட்டவட்டம். Somebody will try to break it in terms of race and language. This is how Dravid ideology came. They started saying, no, we are separate, we are different. They refused to accept Bharat as a rashtra, as a nation. No. This break India gang will not succeed. திராவிடம் என்பதே பிரிவினைவாத கருத்தியல்தான் என்ற ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சு. திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிலடி. என்ன மடையன்னு சொன்னது அவ்வளவு. வளர்ந்த தமிழகம் வர வேண்டும் என்றால் திமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது. பாஜக மாநில தலைவர் நாமலை கருத்து. வளர்ந்த பாரதம் வர வேண்டும் என்றால் வளர்ந்த தமிழகம் வந்தால் மட்டும்தான் வளர்ந்த பாரதம் வரும். வளர்ந்த தமிழகம் வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடாது. பாஜகவில் பணியாற்றவே தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தேன். நடிகை குஷ்பு விளக்கம். நான் வந்து கட்சிக்காக பணியாற்றும் அது மட்டும்தான். கட்சிக்காக என்னால் வந்து எங்கேயுமே வந்து ஒரு டெலிவிஷன் டிபேட்ஸ்லையும் என்னால் கலந்துக்க முடியல. ஸோ ஐ திங்க் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இப்போது முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும், அது எல்லாமே கட்சி சார்பாக நான் இனிமேல் இறங்க போகிறேன். தமிழகத்தில் இன்று 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சுற்றுவட்டாரத்தில் கனமழை. 2 நாட்களாக வாட்டிய வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி.
தொடர் விடுமுறையையொட்டி குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கனமழை காரணமாக அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் நீராடி மகிழ்ச்சி. தேனி அருகே வாகன சோதனையில் சிக்கிய கட்டுக்கட்டாக கள்ள நோட்டுகள். காரில் இருந்து சுமார் 3 கோடி மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல்.